Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th max பயிற்சி 3.1 ல உள்ள ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1 எனில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்து அதை வந்து நிரூபிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த டேம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டையும் நிரூபிக்க போகிறோம். தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறது நமக்கு கொடுத்துருக்கிறத நான் எடுத்து எழுத போகிறேன். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, cos power 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா, அடுத்து ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் மீச்சம் எடுக்க போகிறோம். மீச்சம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, ரெண்டையும் பெருக்கல் எழுதியாச்சு. அடுத்து இதை கொண்டு இங்கே குறுக்கு பெருக்கல்ல, இதை கொண்டு இங்கே பெருக்கணும். ஓகேவா, அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் பவர் 4 ஆல்ஃபா, இதை கொண்டு இங்கே பெருக்கும்போது சைன் ஸ்கொயர் பீட்டா. அடுத்தல ப்ளஸ் இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா, அதை நம்ம இது கூட கொண்டு பெருக்கிடலாம். ஓகேவா, ஈக்குவல்ட்டு இங்கே உள்ள அந்த ஒன்றை நான் அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கு வகுத்தல் இருக்குது, அங்கே போகும்போது இதாக மாறும், பெருக்கலாக மாறும். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஈக்குவல்ட்டு இதை அங்கே கொண்டு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, அடுத்தல ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, ஈக்குவல்ட்டு இதை கொண்டு இங்கே பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். ஓகேவா, அடுத்தால இங்கே ஸ்கொயர் தான் இருக்குது, ஸோ இதை நம்ம சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கலாம். அடுத்தால ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாமே சைனில் தான் இருக்குது. ஸோ இங்கே காஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சைனாக மாற்ற போகிறோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, சைனில் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். அடுத்தல ப்ளஸ் இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபா, இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஈக்குவல்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா, இதையும் நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதிக்கலாம் இன்று சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, இப்போ எல்லாருமே நமக்கு எப்படி மாறிடுச்சு, சைனில் மாறிடுச்சு. ஸோ இனிமேல் இதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ நம்ம 1 ஸ்கொயர். ஓகேவா, ஏ ஸ்கொயர் அடுத்தல ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ ப்ளஸ் சைன் பவர் ஸ்கொயர் பண்ணும்போது 4 மாறிடும், 4 ஆல்ஃபா மைனஸ் 2 சைன் ஆல்ஃபா, 2 இன்று 1 இன்று சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ 1 இன்று சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா, இன்று இங்கே வெளியில் இருக்கிற அந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம், சாரி சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஓகேவா, அடுத்தால என்ன பண்ணலாம், இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம உள்ளே கொண்டு பெருக்கி எழுதிடலாம். அப்போ என்ன வரும், 1 கூட கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ், இங்கே 4 ஆல்ஃபா, இங்கே ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, அதை நம்ம அப்படி எழுதிக்கலாம், சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, ஈக்குவல்ட்டு இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, வெளியில் வந்து சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு பெருக்கிடலாம். பெருக்கும்போது நமக்கு என்ன வரும், 1 சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா. அடுத்து இந்த ரெண்டுமே பீட்டாவில் தான் இருக்குது, ஸோ இதனுடைய அடுக்கை வந்து நம்ம பெருக்கிடலாம். அப்போ என்ன வரும், மைனஸ் சைன் பவர் 4 பீட்டான்னு கிடைச்சிரும். ஓகேவா, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் வெளியில் இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை உள்ள எல்லா நம்பருடைய எல்லா டேம் கூடையும் நம்ம கொண்டு என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். ஓகேவா, அப்போ பெருக்கினா என்ன வரும், சைன் ஸ்கொயர் பீட்டாவை 1 கூட பெருக்கினா அன்னைக்கு
சைன் ஸ்கொயர் பீட்டா. அடுத்தால ப்ளஸ், இங்கே ஏற்கனவே சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது. சைன் பவர் 4 ஆல்ஃபா கூட அந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அடுத்து இங்கே 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. ஸோ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்று சைன் ஸ்கொயர் பீட்டா. ஆல்ஃபா பீட்டா இருக்கிறதுனால அதை நம்ம சேர்த்து பெருக்க முடியாது, ஓகேவா. அடுத்தால இங்கே உள்ளதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா, மீதி உள்ளதை அப்படி எழுதிடலாம், மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 பீட்டான் இருக்குது, ஓகேவா. மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது, இங்கேயும் நமக்கு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதை நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாறும். அப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும், ஓகேவா. இப்போ நம்ம மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, அடுத்தால ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சைன் பவர் 4 பீட்டா, ஓகேவா. இப்போ நம்ம இந்த சைன் பவர் 4 பீட்டாவையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம முதல்ல எழுதிக்கிடுவோம். அப்போ என்ன வரும், சைன் பவர் 4 ஆல்ஃபா, அடுத்து இங்கே இருக்கிற மைனஸ் சைன் பவர் 4 பீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா, அடுத்து மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, ஓகேவா. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு, அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா. அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி ப்ளஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. இது நமக்கு என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி. ஏ இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, பி இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, மைனஸ் பி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. சைன் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கொயரை நீக்கி விட்டுலாம். த ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலும் உள்ள வேல்யூ ஈக்குவல் டு 0னாலும் சேம் தான், ஓகேவா. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதை நீக்கிறோன்னா இங்கே 0 தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இதில் இருந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, அங்கே போகும்போது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவாக மாறிடும், ஓகேவா. இப்போ பாருங்கள், இதில் ரெண்டுமே சைன் வேல்யூ தான், ரெண்டுமே வர்க்கம் தான், சைன் ஸ்கொயர் தான். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், தேர் ஃபோர் ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேம்னு சொல்லிடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, ஓகேவா. நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டான்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்ய போகிறோம், ஓகேவா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா, ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ கணக்கில் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துருக்கிறேன், நம்ம இதை தான் நம்ம நிரூபிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதனை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம், ஓகேவா. ரெண்டும் ஈக்குவல்னு கொண்டு வந்தோம்னா நம்ம இதை சமம்னு சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா, ஓகேவா, ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இது கிடச்சிருக்குது அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே சமம்னு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், பீட்டானே அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், சைன் பவர் 4 பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா, ஓகேவா. ரெண்டுமே ஒத்த உறுப்புகள் தான், சைன் பவர் 4 பீட்டா. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 சைன் பவர் 4 பீட்டா. அந்த ரெண்டுமே நமக்கு வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சாச்சு, கூட்டியாச்சு, ஓகேவா. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தால அதே இதில் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா.
இப்போ இதுலேயும் நம்ம ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டாவை அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ரெண்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் பீட்டாவை நம்ம அப்படியே எழுதிடலாம், சைன் ஸ்கொயர் பீட்டா. சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா, அந்த ரெண்டும் பெருக்கல் இருக்குது. அப்போ அடிமானம் ஒன்று போல் இருந்தால் பெருக்கல் இருந்தால் அடுக்குகளை நம்ம என்ன செஞ்சிடலாம், கூட்டிடலாம். அப்போ ரெண்டு சைன் பவர் ஃபோர் பீட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சர் டூ சைன் பவர் ஃபோர் பீட்டா தான், ரைட் ஹேண்ட் சைட்லையும் டூ சைன் பவர் ஃபோர் பீட்டா. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சைன் பவர் ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் ஃபோர் பீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? இதை தான் நமக்கு நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை நிரூபித்தாச்சு. ஓகேவா? இனிமேல் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் ஃபோர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் ஃபோர் பீட்டா பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன்றுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ நம்ம அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம கண்டுபிடிச்சேன், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டாவை அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் ஃபோர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் ஃபோர் பீட்டா பை சைன் ஆல்ஃபா. ஓகேவா? கீழே இருக்கிற ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம இந்த பீட்டாவாக மாற்ற போகிறோம். ஸோ நமக்கு மேலே காஸ் பவர் ஃபோர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம பீட்டா மாற்றியாச்சு. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி சைன் பவர் ஃபோர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம பீட்டானு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே ரெண்டு போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்குது, அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பீட்டா இங்கே ரெண்டு, இங்கே வகுத்தலில் இருக்கிறதுனால நம்ம வெட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஈக்குவல்ட்டு நமக்கு மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தீட்டா வந்து நமக்கு என்னது, ஒன்று. இதனுடைய மதிப்பு வந்து ஒன்று. ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தேன் அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிடச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம இணைஞ்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், அங்கே கொடுத்துருக்கிற கணக்கு காஸ் பவர் ஃபோர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் ஃபோர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன்று என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம நிரூபித்தாச்சு. ஸோ நிரூபிக்கப்பட்டது, அவ்வளவுதான் கணக்கு. கொஞ்சம் பெரிய கணக்கு தான், ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்கே நமக்குன்னு ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு எதை நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்களோ அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து ரெண்டு வேல்யூவும் சேமாக வந்ததுனால நம்ம ரெண்டையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.